கொழும்பில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அசாத் சாலி, நாட்டில் பிரச்சனையையும் கலவரத்தையும் உண்டு பண்ணி ஆட்சியை மாற்றுவதற்கு அலிபாபாவும் 40 திருடர்களும் திட்டமிட்டு செயற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுபல சேனா, ராவணபலைய, ராவைய, சிங்களே போன்ற அமைப்புகள் இந்த நாட்டை புரட்டி போடுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் சேர்ந்து திட்டமிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதுபோல் நேற்று பார்க்குறோம் விநாயகமூர்த்தி கருணா அம்மனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்கு? ஒரு வாகனத்தை பாவிச்சாராம் அவர். 1/47 இவர் வாகனம் ஒன்று பாவிச்சதுக்கு. வாகனத்தை பாவிச்சது ஒரு பக்கம் வைங்க, இந்த வாகனத்தை பாவிக்க கொடுத்தவர் யார் அதை கண்டுபிடிங்க. இந்த வாகனங்களை கொடுத்த முசாமிலையும் கொடுத்த யார்? விமால் வீரவன்சில நானாக கொடுத்த யார்? இதை கண்டுபிடிச்சி கொடுத்தவனுக்கு தண்டிங்க, கொடுத்தவனை ரிமாண்ட் பண்ணுங்க. அதை விட்டு போட்டு இன்றைக்கு கருணாமன் வரப்பேது தான் இந்த எல்டிடி ஓரை வெத்தினாங்க. காரணம் என்ன? அவர் அன்றைக்கு அலிசாயர் மௌலானா வெளியே கூட்டியும் வந்து ரணில் விக்ரமசிங்கைக்கு பாரம் கொடுத்தே கருணாமன். அங்கேருந்து வந்த எல்டிடி பிளவு தான் ரணில் விக்ரமசிங்க தலைவர் அவர்கள், பிரதம மந்திரி அவர்கள் 1-2 ஆகிறதுல வாசி. அவர் எல்டிடியை 2 ஆக்கினார் கருணாமனோட. அதில் வந்த வேலை தான் இது. அதால் தான் மஹிந்த ராஜபக்சேக்கு இந்த லீடர்ஷிப் ஏற்று அவர் ஜனாதிபதி ஆகினதோட கருணாமனை வச்சு தான் அவர் எல்டிடியை தோக்கடித்தார். ஆனால் இன்று கருணாமன் ரிமாண்ட். நாங்கள் சொல்கிறோம் என்னென்றா, இந்த சொச்சம் கலவாண்டவனை விட்டுருங்க. அவனை விட்டு போட்டு பெரிய கல்லன் அலிபாபாவை எடுங்க, அலிபாபாவோட குடும்பத்தை எடுங்க. நல்லாட்சி அரசாங்கம் ஏற்பட்டு 2 வருடங்கள் கடந்தும் வீதியில் நடமாடி திரிவதற்கு மக்கள் பயப்படுவதாக குறிப்பிட்ட அவர், மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் கொல்லப்பட்ட 17 ஊடகவியலாளர்களில் 7 ஊடகவியலாளர்கள் தமிழர்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயம் மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால இதெல்லாம் கூட்டமும் ஒன்றுக்கு மஹிந்த ராஜபக்சே வேலை செஞ்ச கூட்டம் 2010 இருந்து. அதனால் அரசாங்கம் இது நடவடிக்கையை க்ளீனாக எடுத்து பார்க்கணும். அதே இடத்துல நாங்கள் பார்க்குறோம், முன்னாள் அரசாங்கத்தில் 17, நேற்று ஒரு நியூஸ் நான் பார்த்தேன், 17 பேர் கொல்லப்பட்டுச்சு. அதில் 7 பேர் தமிழ் மக்கள் ஜேர்னலிஸ்ட் மார். ஆனால் எனக்கு இருக்கிற லிஸ்ட்டில் 11 பேர் இருக்குது. டிவி ஸ்டேஷன் 3 நெருப்பு வச்சாங்க, 7 பேரை தூக்கின்னு போய்த்தாங்க, 3 பேர் காணாமல் போய்த்தாங்க, 85 பேர் காயம்பட்டிருக்காங்க ஜேர்னலிஸ்ட் மார். ஆனால் எந்த ஊடகம் இதை பற்றி பேசுது இல்லை. அரசாங்கம் இந்த ஆட்கள் நிலைமையை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்ன வரைக்கும் கொடுக்கல. நாங்கள் பிறந்தினம், உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், உங்களுக்கு எழுவுற உரிமையை தருவோம்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் ஒவ்வொரு எடிட்டர்ஸ் மார்க்க பேசி கவர்மெண்ட் த்ரெட் பண்ணுறதையும் நாங்கள் பார்க்குறோம்.